ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பச்சை பயிறு கொட்டையில் நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து தால் சொல்லுவாங்க. இதை வந்து நான் எப்படி செய்யுதுன்றதை இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா கார்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நான் ஒன்று ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் அந்த மாதிரி விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பூண்டு முழுசாக நல்லா உரித்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ வச்சுருக்கேன். மூணு தக்காளி, கருவேப்பிலை, மூணு வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா புதுசாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா நைஸாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு இது மட்டும் தான் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த பச்சை பயிறு கொட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கல் ஒன்று ரெண்டு இருந்துச்சு, கல்லெலாம் எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கர் ஆன் பண்ணிவிட்டேன். நான் வந்து போட்டுறதில் அவ்வளோ பருப்பு போட்டாச்சு. இது மூணு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். அந்த மூணு பல் பூண்டு வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடுறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்றேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் எல்லாம் போட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கிட்டு இப்போ குக்கரை மூடி விட்டுடுறேன். இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லா வரணும். டக்கு டக்குன்னு விசில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா குழஞ்சி வேகணும். அப்போ தான் கரெக்டான பதமானது. அது இப்போ நாலு விசில் அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறமா சிம்மர் கொண்டு வந்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேஸ்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லாவே வந்துச்சு. இந்த கரண்டி விட்டு நல்லா இப்படி இந்த கரண்டி இப்படி திருப்பிட்டு இப்படி பண்ணிக்கலாம். அவ்வளோ கரண்டி இப்படி திருப்பிட்டு நான் இப்படி வந்து கொஞ்சம் அப்படி மசிச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்குது. இதான் பக்குவமான அளவு. இப்போ வந்து கடாயை வச்சு தாளிச்சிக்கலாம். அவ்வளோ கடாயை நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதங்குற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லாவே காஞ்சிச்சு. இதுக்கு மட்டும் சீரகம் மட்டும் தான் போடணும். கடுகுலாம் போட வேணாம். சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். சீரகம் நல்லாவே புரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீக்கிரமாக நல்லா வதங்கும், நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டு கலராக நல்லா வதங்கணும். இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா நான் நைஸாக நல்லா பண்ணி வச்சுருக்குறேன். அந்த மாதிரி நீங்களும் நைஸாக பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டுலாம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த பருப்புலேயே அதிகமாக போட்டுருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதுக்கு வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க தீயை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ வச்சுட்டு வதக்கினீங்கன்னா அப்படியே அடி பிடிக்கும். அதனால் அடி பிடிக்காது. உப்பு சேர்த்துருக்கிறதுனால இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா எப்படி இதெல்லாம் செய்யும். அதனால் கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சுட்டு நம்ம இப்படி வதக்கிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. அந்தளவு நல்லா வதங்கியிருக்கணும். நான் வந்து இப்போ நல்லா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட சேருங்க. இப்போ வந்து நல்லா திருப்பி விட்டுருக்கேன் நான். அந்த ஒரு காபடி பருப்புக்காக நான் தயார் பண்ணுறேன். அதாவது வந்து நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் காரம் போட்டு நான் வந்து இது வந்து ரெடி பண்ணுறேன் இந்த குழம்பை. பார்த்தீங்கன்னா
பாத்தீங்களா நல்லா திருப்பி விட்டாச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதல தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு இது வந்து நல்லவே கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வேக வச்சிருக்கிற அந்த முழு பருப்பு எடுத்து இதல போட்டு கொதிக்க வைக்கணும் மறுபடியும் இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் ஒரு 10 मिनिट्स அந்த மாதிரி நான் மூடி விடுறேன் இப்போ நம்ம மூடி விட்டு ஒரு 10 मिनिट्स அந்த மாதிரி ஆயிச்சு நல்லவே கொதிக்குது பார்க்கலாம் பாத்தீங்களா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு இந்த அளவுக்கு தான் கொதிச்சி இந்த சைடுல எல்லாம் இப்படி வந்தோடனே நல்லா கொதிச்சிச்சுன்னு அர்த்தம் ஒரு 10 मिनिट्सா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ இத வந்து இத எடுத்துட்டு இந்த குக்கர்ல நம்ம ஊத்திக்கலாம் இந்த வேக வச்ச பாத்தீங்களா அந்த பருப்போட சேர்த்து இத அப்படியே சேர்த்துக்கலாம் பாத்தீங்களா அது கொதிச்சது அந்த மசாலா வந்து இதல ஊத்தியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அத நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டாச்சு ஊத்திட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு அளவுலாம் கரெக்டா இருக்கானே இந்த டைம்ல பார்த்து நீங்க உப்பு சேர்த்துக்கங்க எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ கம்மியா இருந்துச்சுனா நீங்க சேர்த்துக்கோங்க இது வந்து அளவு உங்களுக்கு கரெக்டா இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுறேன் कुकर मूड़ पे ना इ मूड़ विटर करेक्टा और विसिल वह उड़े आफ पड़िड़ें सरिया पाँ ना मिक्स ना वो विसिल वह उड़े कुर आफा कुल रेडी आर विसिल विटिटे अब आफ पड़े पाती गैस फुला ओपन पड़ी पाकल पाती गैस फुला कुछ पांग इमारी सूपर सापड़ रोम तनिया कीडियम इंदोर कटीन कुछ कटियाू आगे साद चपाती सूपर सापड़ रेडी आतम ना पड़े कट पड़े ना कोम तूवे सूपर सापड़े इन ना पड़े नहीं ना कोम तूवे ए पाती रेडी आदमी मूंग दाल सापत मूंग दाल इंदे इत व नान ट्रे पड़े ट्रे पड़ी ना नर मुझे सापटे सूपर इत सापा नहीं मेरी ट्रे पड़ी पांग चपाती रईस सूपर इतमी वंगयम वे सापी सूपर टेस्टा नहीं ना इप्ली से सापे कमेंटें सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ो बटने प्रेस पड़ी को ओके डन।